தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற பணத்தை ஈர்த்து தரும் பச்சை கற்பூர தீபம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பச்சை கற்பூர தீபம் ஏற்றும் சரியான முறை பற்றி தெரிந்து கொள்வதோடு இதனால் நாம் அடையவிருக்கும் நன்மைகள் என்னென்ன என்றும் பார்க்க உள்ளோம் பொதுவாகவே பச்சை கற்பூரத்திற்கு நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் சக்தி உள்ளது மேலும் இந்த பச்சை கற்பூரத்தில் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார் இதில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாலேயே செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு மிகவும் விசேஷமானதாக இந்த பச்சை கற்பூரம் விளங்குகிறது லக்ஷ்மி கடாசம் நிறைந்த இந்த பச்சை கற்பூரமானது அவசியம் அனைவரது வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒன்றாகும் இது மிகவும் புனிதமான ஒரு பொருள் என்பதால் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது நாம் மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் குளிக்காமலும் அசைவம் சாப்பிட்ட பிறகும் பச்சை கற்பூரத்தை தொடுவது மற்றும் பயன்படுத்துவது போன்ற செயல்களை நாம் முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் பச்சை கற்பூரத்தை நாம் தொடர்ந்து வீடுகளில் பயன்படுத்தி வரும் பொழுது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்திகளை நமது வீடுகளில் பரவசெய்யும் ஒரு அற்புதமான ஆற்றலை அது தன்னுள் கொண்டுள்ளது மேலும் இந்த பச்சை கற்பூர தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு இருக்கும் கண் ரிஷ்டிகள் விலகுவதோடு வீட்டில் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து கைகளில் வைத்துக்கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி பணம் வைக்கும் பீரோவில் வைத்தீர்கள் என்றால் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் அதே சமயம் இந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் பர்சில் வைக்கும் பொழுது வீண் செலவுகள் குறையும் பணம் வைக்கும் இடமான பீரோவிலும் பர்சிலும் பச்சை கற்பூரம் வைக்கும் பொழுது அங்கு நல்ல நறுமணம் நிறைந்திருக்கும் நல்ல நறுமணம் இருக்கும் இடங்களில் மகாலட்சுமி மகிழ்ச்சியாக வாசம் செய்வார் பச்சை கற்பூர தீபம் ஏற்றுவதற்கான சரியான நேரம் எது என்று பார்த்தால் பிரம்ம முகூர்த்த நேரமே அதிகாலையில் ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து போட்ட பிறகு சிறிதளவு பச்சை கற்பூரத்தை தூளாக்கி அந்த எண்ணெயில் தூவி விட்டு கொள்ள வேண்டும் பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வேண்டி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி இந்த பச்சை கற்பூர தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது உங்களின் அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை உங்களால் கண்கூடாகவே பார்க்க முடியும் மேலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறைந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை மேல் ஓங்குவதோடு செல்வ வளம் அதிகரிப்பதையும் நம்மால் கண்கூடாகவே பார்க்க முடியும் அப்படி தினசரி செய்ய இயலாதவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாது இந்த தீபத்தை ஏற்றி வாருங்கள் நம்பிக்கையுடன் இந்த பச்சை கற்பூர தீபம் ஏற்றும் பொழுது அளவில்லா பலன்கள் உங்களை வந்து சேர்வது நிச்சயம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் இந்த பதிவினை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பயனான பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்